Wow, good job! Hi! எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அண்டி ட்ரிப். எல்லாருக்கும் ஹாப்பி திவாலி. ஸோ இன்றைக்கி எங்களோட திவாலி விலாகுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து திவாலி எப்படி செலிப்ரேட் பண்ணோம், என்னென்ன பண்ணோம், என்னென்ன ஃபுட்டு பண்ணோம், அதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இன்றைக்கி டின்னருக்காக எங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ 7 மணி ஆயிடுச்சிங்க, அவங்க இன்னும் காணும். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தும் நேற்று நாங்கள் என்னென்ன செஞ்சோன்றதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் அம்மா வந்து ப்ரீவியஸ் டே தான் எல்லா பலகாரமும் செய்வாங்க. அதனால நானும் அதே ட்ரெடிஷன் தான் ஃபாலோ பண்ணுறேன். நானும் ப்ரீவியஸ் டே தான் என்னோடய பலகாரெல்லாம் செய்வேன். ஸோ எல்லா பலகாரமும் என்னால் நைட்டு செய்ய முடியாதுன்றதுனால நான் வந்து காலையில் ஆரம்பிச்சிட்டேன் வேலையெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கர்ஜிக்காய் தான் செய்கிறேன். கன்னடாவில் கர்ஜிக்காய்னு சொல்லுவாங்க, அப்புறம் காரஞ்சின்னு ஒரு பேர் இருக்குது, தமிழில் சோமாஸ்ன்னு சொல்கிறாங்க, ஹிந்தியில் வந்து குஜியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவில் 2 ஸ்பூன் ரவா போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றி அது மூடி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு 1/2 கப் ரவா எடுத்திருக்கேன். அந்த ரவா வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா ஸ்மெல் வரும். அந்த கேசரி பண்ணும்போது வர அந்த ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது நாம் அதை எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றலாம். அப்புறமா வந்து அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு 1/2 கப்பு கோகோனட்டும் அதே மாதிரி வறுக்கணும். அது நல்லா ப்ரௌன் கலரெல்லாம் ஆக வேண்டாம், ஜஸ்ட் அதோட அந்த அதில் இருக்கிற அந்த ஈரம் போனால் மட்டும் போதும். அந்த கோகோனட் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ போடலாம். நான் வந்து 1/4 கப்பு சர்க்கரை தான் போடுறேன். எவ்வளோ எனக்கு வந்து ஸ்வீட்டு ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சம் கம்மி தான் நான் ஸ்வீட்டு போடுறேன். ஸோ அதனால் நான் வந்து 1/4 கப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தி சர்க்கரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ரவா மிக்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச ரவா, அது அந்த ரவா கூட நாம் இந்த கோகோனட்டும் சுகரும் ஆட் பண்ணது வந்து அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் என்ன போடுறேன்னா கொஞ்சமாக வந்து கேஷ்யூநட் க்ரஷ் பண்ணிட்டு போடுறேன். அதே மாதிரி கொஞ்சம் ஏலக்காவோட பொடி. இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆகிடும். இந்த ஃபில்லிங்கில் உங்களுக்கு வேணால் வறுத்த எள்ளு கூட போடலாம், நான் இன்றைக்கி அது போடலை. ஸோ ஃபில்லிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாம் அந்த மாவை வந்து ஒரு சின்ன பூரி அளவுக்கு தட்டணும். ஸோ நான் அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே அந்த குட்டி பூரி அளவுக்கு செஞ்சிட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அது மோல்டில் போட்டுட்டு ஷேப் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ அவர் தான் ஃபில்லிங் வேலை பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கி. ஸோ அந்த மோல்டு வந்து நான் அமேசானில் வாங்கினது. நேற்று 2 மோல்டு இருந்தது, ஒரு பெருசு ஒரு குட்டி. அது வந்து $10 இருந்தது அந்த அமேசானில், அதுதான் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் அவர் ஃபில்லிங் எல்லாம் போட்டுட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி எடுக்கிறாரு பாருங்கள். இந்த மாதிரி தான் அந்த மோல்டில் போட்டுட்டு எடுக்கணும். இங்கே கிடைக்கிற மோல்டு இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து வேறு மாதிரி மோல்டு இருக்கும், அது சூப்பராக இருக்கும் இன்னும். ஸோ இதில் வந்து பாக்கி வர மாவு எடுத்துட்டு மாற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் நாம் இது நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், ஈஸியான கரஞ்சி இல்லைன்னா கர்ஜுக்காய் ரெடி ஆகிடும். நல்ல சூப்பரான கர்ஜிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நாம் வந்து உன்னியப்பம் செய்யலாம். ஸோ உன்னியப்பத்துக்காக நான் காலையில் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். 4 மணி நேரம் ஆச்சும் அரிசி ஊற வைக்கணும். 1 கப்பு இட்லி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த இட்லி ரைஸ் கூட நான் வந்து 1 கை அளவுக்கு வந்து பிளாக் ரைசின்ஸ் ஊற வச்சுருந்தேன், அதுவும் வந்து போட போகிறேன். ஸோ இந்த பிளாக் ரைசின்ஸ் எதுக்கு போடுறோன்னா உன்னியப்பத்துக்கு நல்ல சூப்பர் கலர் கிடைக்கும், அதே மாதிரி நல்ல ஃப்ளேவர் கூட கிடைக்கும். அதனால தான் பிளாக் ரைசின்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அது கூட வந்து நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம், தண்ணிக்கு பதிலாக வெள்ளமோட பாகு தான் சேர்க்க போகிறோம்.
நான் வந்து 200 grams வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லம் கூட ஹாஃப் கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டியாக ஒரு பாகு பண்ணியிருக்கேன். அந்த பாகு வந்து வடித்ததுக்கப்புறம் இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் அந்த பாகு வந்து நல்லா ஆறணும், ஆறுனதுக்கு பிறகு தான் நம்ம உன்னியப்பம் செய்ய போகிறோம், இல்லைன்னா வந்து அந்த உன்னியப்பம் ஒழுங்காக வராது. ஸோ நல்லா வெல்லம் அந்த பாகு ஆறுனதுக்கப்புறம் நாம் இது போட்டு அரைச்செடுக்கலாம். ஸோ இது நல்லா அரைக்கணும். அது கூட வந்து கொஞ்சம் ஏலக்காவோட தூளும் போட்டுட்டு நாம் அரைச்செடுக்கணும். கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் நாம் வந்து 2 வாழைப்பழம் இது கூட சேர்க்க போகிறோம். அந்த குட்டி வாழைப்பழம் இருக்கும் இல்லையா, மைசூர் பழம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அந்த குட்டி வாழைப்பழம் தான் நாம் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த உன்னியப்பத்தோட மாவு வந்து லைட்டாக நர நரன்னு இருக்கணும், அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ நான் வந்து 2 பேட்சாக தான் அரைக்க போகிறேன். ஒரு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் இன்னொரு பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இதில் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். என்னோடது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். அந்த ரைசன்ஸ் ஊற வச்சுருந்த தண்ணி இருந்தது இல்லை, அந்த தண்ணி தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் எள்ளும் இது கூட வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கோகனட்டோட பீசஸ் கூட வறுத்துட்டு போடலாம், நான் அது போடலை, நான் எள்ளு மட்டும்தான் போடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு தோசை மாவு அளவுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நாம் வந்து 5 மணி நேரம் இது அப்படியே மூடி வச்சிடணும். நைட்டு தான் நாம் இன்றைக்கி உன்னியப்பம் செய்ய போகிறோம். 5 மணி நேரம் ஃபர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மாவு வந்து கொஞ்சம் கட்டி ஆகிடும், அதுதான் அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ அதுக்கப்புறம் அந்த பணியார சட்டி இல்லைன்னா உன்னியப்ப சட்டி எடுத்துட்டு அதில் அந்த குழியில் ஃபுல்லாக நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கரெக்டான ஒரு உன்னியப்பம் கிடைக்கும். ஒரு தடவை தேங்காய் எண்ணெய் ஊற்றினா போதும், இந்த மாவு ஃபுல்லாக அதிலே நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் கரெக்ட் கேரளா டேஸ்ட்டு வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒன்றுன்னா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடும் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்ல சூடு சூடாக உன்னியப்பம் ரெடி ஆகிடும். இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான உன்னியப்பம் ரெசிபி தான். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வால்மார்ட்க்கு போயிட்டு கொஞ்சம் லைட்டிங் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அங்கே வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து $8.89 நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் 2 லைட்டு வந்து $2 என்னமோ வாங்கிட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது. ஸோ தீபாவளி டெக்கரேஷன் இப்போ தான் பண்ண போகிறோம், ராத்திரி 10:30 ஆகிடுச்சு. இது பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். தீபாவளிக்கு வீடு பளிச்சுன்னு தெரியணுன்றதுக்காக நாங்கள் போய் லைட் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இங்கே இந்த லைட் தான் நான் சொன்னது $2.89 தான். அதே மாதிரி ஹால்லேயும் ஒரு லைட் போட்டிருக்கேன், அது வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து $8.89. இது அங்கே கிறிஸ்மஸோட ஆஃபர்ன்றதுனால நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தோம். மணி பார்த்திங்கன்னா 11:15 ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடித்தோம். ஸோ இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு தீபாவளி கலை வந்திருக்குல்ல, ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. தீபாவளினாலே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா ஞாபகம் வருது. எங்கள் அம்மா வந்து பின்னாடியே ஓடுவாங்க எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு, நானும் சூப்பராக ஓடுவேன். எனக்கு எண்ணெய் போடுறதுன்னா சுத்தமாக பிடிக்காது. எங்கள் அம்மா மூஞ்சிலெல்லாம் அப்படியே தேய்ச்சி விட்டுருவாங்க, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடுவேன். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இன்றைக்கி காலையிலே நாங்கள் 2 பேரும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இப்போ கோலம் போட்டுட்ருக்கேன். எனக்கு கோலம் எல்லாம் போட தெரியாது, இந்த மாதிரி ஒரு அச்சு வாங்கிட்டு வந்தேன் நேற்று. ஸோ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி சூப்பர் காற்று, அந்த அரிசி மாவெல்லாம் அப்படியே பறந்துட்டுருக்கு, எப்படி வரும்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் பள்ளம் பள்ளமாக இருக்கும் எங்களோட அங்கே, அது கரெக்டாக வருமானு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். எல்லா பக்கமும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து பார்க்குறேன். ஆ ஓகே, இங்கே வந்து இப்படி இதுவாக இருக்கும், அதனால தான் அது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரல. இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லதாக வந்திருக்கு இல்லையா. எங்களோட வீட்டில் சாமிக்கு படைக்கிற ஃபுட்டு வந்து ஆறி போன பிறகு கொடுக்க மாட்டோம். நாங்கள் எப்போல்லாம் வீட்டில் ஸ்வீட்டு செய்கிறோமோ அப்போ சூடு சூடாக தான் சாமிக்கு கொடுப்போம், அப்படி தான் எங்களுக்கு பழக்கம். ஸோ நேற்று உன்னியப்பமும் கர்ஜிக்காயும் வந்து செஞ்ச அப்போவே வந்து நான் சாமிக்கு கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து காலையில் அவல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக அவலும் கொஞ்சம் தேங்காயும் அப்புறமா வந்து கொஞ்சம் அந்த வெல்லமோட பாகும் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா, பாசிப்பருப்பு கொஞ்சம் நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் இது கூட மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த நெய்யோட ஃப்ளேவர் தான் இந்த அவலில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சாமிக்கு படைக்க போகிறேன். ஆறுனா ஃபுட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. ஸோ இது வந்து அப்படியே சாமிக்கு வச்சு இன்றைக்கி லக்ஷ்மி பூஜை பண்ண போகிறேன். ஸோ சாமி பக்கத்துலேயே ஒரு குட்டி கோலமெல்லாம் போட்டேன். காலையில் லக்ஷ்மி பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு, விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து அவல் சாப்பிட போகிறேன். அவல் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. அது சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி ஒன்றும் பெருசாகலாம் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, இட்லியும் சேம் சட்னியும் தான். அதுதான் சீக்கிரமாக ஆகும்ல, அந்த பாத்திரத்தில் வச்சா அது பாட்டுக்கு ஆகிட்டே இருக்கும். லஞ்சும் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான், அதனால நான் உங்களுக்கு காமிக்கலை. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, புது விளக்கு, புது மண்ணில் செஞ்ச விளக்கெல்லாம் வந்து கழுவிட்டுருக்கேன். ஒரு தடவையாச்சும் கழுவணும், இல்லைனா வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எண்ணெய் ஊற்றும்போது அந்த எண்ணெய் எல்லாம் வந்து அதை அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அந்த மண் விளக்கெல்லாம் நான் வந்து கழுவிட்டுருக்கேன். இன்றைக்கி நாங்கள் டின்னருக்காக எங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா மஷ்ரூம் பிரியாணி. பாருங்கள் நல்லா சூப்பராக சூடாக ரெடி ஆகிருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்ததுன்னு அவங்களாம் சொன்னாங்க. அப்புறமா வந்து இது கூட இன்றைக்கி கொஞ்சம் பன்னீர் 65 செஞ்சுருக்கேன். அப்புறமா வந்து இடியாப்பம், இடியாப்பத்துக்கு தொட்டுக்க வந்து பொட்டேட்டோ கறி. இது கண்டிப்பாக பத்தாது இடியாப்பம், அதனால நாங்கள் கொஞ்சம் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்கிட்டு வந்தோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து நல்லா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸ்டெப்ஸ்லெல்லாம் விளக்கு ஏற்றி வச்சாச்சு, வீட்டுக்கு உள்ளேயும் கொஞ்சம் விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். ஏன்னா பயமாகவும் இருக்குது, இங்கே வீடெல்லாம் வந்து வுட்டில் செஞ்சதுனால அப்படியே விட்டுட்டு போகவும் முடியாது, அதனால நாங்கள் அப்படியே விளக்கெல்லாம் பார்த்து பார்த்துட்டே இருக்கோம். எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் எங்களோட பில்டிங் எஸ்பெஷலி வந்து ஃபுல்லாக இந்தியன்ஸ் தான். ஸோ எல்லாருமே தீபாவளினாலே வந்து எல்லாருமே வந்து ஒன்றா சேர்றது தானே, அதனால எல்லா ஃபேமிலி குழந்தைங்க எல்லாம் வெளியில் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வச்சிட்ருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது, குழந்தைங்கெல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த சத்தம் வர பெரிய பெரிய பட்டாசெல்லாம் வெடிக்கக்கூடாது, இங்கே யாராச்சும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும், கன் ஷாட்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் சும்மா இந்த கம்பி மத்தாப்பு தான் இது பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் என்ன சொல்கிறது, விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்கிற மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் பட்டாசு வெடிக்கிறோம். தீபாவளி வ்ளாக் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா கண்டிப்பாக எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் வ்ளாக் ஆகி வர வரைக்கும் பாய்.